ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். 10ஆம் வகுப்பு தகுதிக்கு மாபெரும் அரசு வேலை வாய்ப்பு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி சொன்னபோது மினிமம் 10th 12th ஐடிஐ படிச்சிருந்தாங்க. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு, பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கிடையவே கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 தான் உங்களுக்கான ஆரம்ப சம்பளமே. மேக்சிமம் 92,300 வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மட்டும்தான், எந்த ஒரு நேர்காணல் இன்டர்வியூலாம் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. எழுத்து தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பு கிடைச்சாலே போதும், உங்கள் லைஃப் ரொம்ப செட்டில்ட் ஆயிரும். அந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வேலை இனி வரவே வராது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபலெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பு, ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ், அதே மாதிரி போலீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். எங்கேருந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இங்கிருந்து NIELITன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. மத்திய அரசு கீழே செயல்பட்டு வர நிறுவனம். எம்ப்ளாயின் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பேசிக், அதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், டெம்பரவரி கிடையாது. மொத்தம் 80 காலி இடங்கள். ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழகம் மட்டும்தான். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 அக்டோபர் 2023 அன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 31 அக்டோபர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான். என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட் மேன் சி, லேப் அசிஸ்டன்ட் பி அண்ட் ஏ, ட்ரேட்ஸ்மேன் பி மற்றும் ஹெல்ப்பர்னு மொத்தம் 80 காலி இடங்கள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th ஐடிஐ படிச்சிருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் அந்த வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 10th படிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரினா மேக்ஸிமம் 27, ஓபிசினா மேக்ஸிமம் 30, எஸ்சி எஸ்டினா மேக்ஸிமம் 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியில் ஜென்ரல் கேட்டகரினா 37, ஓபிசினா 40, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 42 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் டிராஃப்ட்மேன் 29,200 முதல் 92,300 ரூபா, லேப் அசிஸ்டன்ட் 25,500 முதல் 81,100 ரூபா, லேப் அசிஸ்டன்ட் ஏ 19,900 முதல் 63,200, ட்ரேட்ஸ்மேன் பி 19,900 முதல் 63,200, ஹெல்பர் 18,000 முதல் 56,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி, உடல் ஊனமுற்றோர், பெண்கள், இவங்க யாருமே நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க ஆண்கள், அதாவது யாரெல்லாம் பே பண்ணலன்னா, ஓபிசி கேட்டகரி ஆண்கள் மற்றும் ஜென்ரல் கேட்டகரி ஆண்கள், இவங்க மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும். இதே கேட்டகரியில் உங்களுக்கு ஓபிசி ஜென்ரலில் உடல் ஊனமுற்றோர்னால் நீங்களும் பே பண்ண தேவை கிடையாது. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அல்லது ஸ்கில் டெஸ்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று வைப்பாங்க, வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இன்டர்வியூலாம் கிடையவே கிடையாது. அது மட்டும் முடிஞ்சதுனா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பு வழங்கிடுவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு, டெம்பரவரியெல்லாம் கிடையாது. வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளை ஆன்லைனிக்கு எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளை ஆன்லைன் லிங்க். இது மூலிமா தான் நீங்கள் போய் பண்ணிக்கணும். மேலே இந்த இடத்துல வந்தீங்கன்னா டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் தனித்தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபில்லிங் அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் டேரெக்டாக லாகின் கொடுத்து போய்க்கலாம். அப்படி இல்லாதவங்க நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும். இந்த இடத்துல ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் கேட்கும், எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கீழே டிக்ளரேஷன் அக்ரி கொடுத்து கண்டினியூ கொடுத்து உள்ளே போய்க்கலாம். இதுதான் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்.
இதே பார்த்தீங்கன்னா லாகின் ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்சுருக்கவங்க டைரெக்டாக நீங்கள் லாகின் மூலிமா உள்ளே போய் நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதாவது இங்கே லாகின் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி, ஆதார் ஐடி கார்டு நம்பர் இல்லைன்னா ஐடென்டி கார்டு நம்பர் எது நீங்கள் வச்சு பண்ணீங்களோ அது, இமேஜ் இந்த இடத்துல கேப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். வாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எங்கேருந்து இந்த வேலை வாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIELITன்னு சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வேலை வாய்ப்புகள், அதுக்கான குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், எப்படி ஆட்களை செலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ்ங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை, யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த வேலை வாய்ப்புக்கு யார் யார் எவ்வளோ கொஸ்டின், எவ்வளோ மார்க், எவ்வளோ மணி நேரம், எந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்போம் அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ், எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ மார்க், மொத்தம் 100 கொஸ்டின், 100 மார்க், 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே நீங்கள் எழுதணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கான ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ப்ரிப்பேர் ஆகிறவங்க இதை வச்சு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, ஏன்னா இதுக்கு ப்ரிப்பேர் ஆனால் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் வேறு ஏதாவது படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா ஆக முடியாது. அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், மேபி சம் சில பேர்த்துக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, எல்லாத்துக்கும் வைக்க மாட்டாங்க, சில பேர்த்துக்கு ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, மேலேயே அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. ஓகே மங்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக எனக்கு டைம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.